ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஹிந்து அறநிலைத்துறை எக்ஸாமுக்கான லைவ் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான 50 கேள்விகள். இது போல் நம்ம ஏர்லி மார்னிங் 5 மணிக்கும் நைட் 9 மணிக்கும் நம்ம லைவ் டெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் இந்த வீடியோவை முத தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸையும் பாருங்கள், உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையோட மொதல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை 5 முறை வளம் வந்தால் ஏற்படும் பலன். ஆப்ஷன் ஏ, காரியம் நிறைவேறும். ஆப்ஷன் பி, மக்கச்செல்வம் ஏற்படும். ஆப்ஷன் சி, செல்வம் பெருகும். ஆப்ஷன் டி, நினைத்தது நடக்கும். ஆலயத்தை 5 முறை வளம் வந்தால் ஏற்படும் பலன். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், நினைத்தது நடக்கும். நெக்ஸ்ட் குவஸ்டின், பஞ்சபத்திரம் எனப்படுபவை துளசி, அருகு வேம்பு, வன்னி, வில்வம். இது எல்லாமே ஒன்றா தான் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இலை வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. துளசி, அருகு, வேம்பு, வன்னி அப்படிங்கிறது காமனாக வருது. முதல் இதில் வில்வம், அதுக்கடுத்தது ஆல இலை, அடுத்தது அரச இலை, அடுத்தது முருங்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், துளசி, அருகு, வேம்பு, வன்னி, வில்வம். நெக்ஸ்ட், மனிதனின் ஆக்ஞை எனப்படுவது தலை, கழுத்து, பிடரி, வயிறு. மனிதனின் ஆக்னை எனப்படுவது, ஸோ அதுக்கான ஆன்சர் பிடரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழ்காணும் பட்டியல் ஒன்றில் உள்ள மூல மந்திரங்களை பட்டியல் ரெண்டில் உள்ள இறைவனோடு பொருத்துக. இது ஏற்கனவே நம்ம பார்த்த குவஸ்டின் தான், ரிப்பீட்டட் குவஸ்டின். நம சிவாய அப்படிங்கிறது சிவன், நமோ நாராயணா அப்படிங்கிறது விஷ்ணு, உமாதேவியை நம அப்படிங்கிறது தேவி, சரவண பவாய அப்படிங்கிறது முருகன். 4-3-2-1 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழ்கான பஞ்சபூதங்கள் மற்றும் அதிதேவதை ஆகியவற்றை பொறுத்துக. ஸோ இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த குவஸ்டின் தான், ரிப்பீட்டட் குவஸ்டின். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு. பிருத்திவி, பஞ்சபூதத்தோட பிருத்திவி, அதோட அதிதேவதை ராமன், ஓகேங்களா. 3, அதுக்கு அடுத்தது அப்பு 1, தேயு சிவன், வாயு மகேஸ்வரன். 3-1-4-2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 3-1-4-2. நெக்ஸ்ட், சிவபெருமானுக்குரிய ஓர் ஆயுதம் எரியக்கல், கதை, கேடயம், சர்க்கரம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எரியக்கல். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், 7வது குவஸ்டின், திக்கை செய்யும் முறையின் வகைகள் 5, 7, 6, 7, 8. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 7. நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது? நயன தீக்கை, வாசக தீக்கை, ஸ்வரிச தீக்கை, மாணக தீக்கை. நயன தீக்கை மீன் கொஞ்சு பொறித்தல், வாசக தீக்கை வாசனையால் வருதல், ஸ்பரிச தீக்கை கோழி அடைகாய்த்தல், மாணக தீக்கை ஆமை குஞ்சு பொறித்தல். வாசக தீக்கை வாசனையால் வருதல் வருவது. ஸோ இதுதான் வந்து தவறான இணை, அதாவது பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இதுவுமே வந்து இந்த தீட்சை சம்மந்தப்பட்ட குவஷின் தான். ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, மனை தீட்சை, வாசக தீட்சை. ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறது என்னென்னா தொடுதல், ஸ்பரிசம் அப்படிங்கிறது தொடுதல். நயன தீட்சை அப்படிங்கிறது பார்வை, மனை தீட்சை அப்படிங்கிறது நினைவு, வாசக தீட்சை அப்படிங்கிறது 3, ஓகேங்களா. அப்போ 2-1-4-3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது குவஸ்டின், குளம் தரும் செல்வம் தந்திடும் என தொடங்கும் பாடலை பாடியவர் அப்பர் மெய்கண்டார் திருமூலர் திருமங்கை மன்னன். குளம் தரும் செல்வம் தந்திடும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், திருமங்கை மன்னன். நெக்ஸ்ட் குவஸ்டின்,
11வது க்வெஸ்சன். கோயில் திருப்பல்லாண்டு பாடலை பாடியவர் சேந்தனார், திருமாளிகை தேவர், சேதிராயர், புருடோத்ம நம்பி. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேந்தனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 12வது க்வெஸ்சன். போகி பண்டிகை கொண்டாடுவதின் நோக்கம் மார்கழி மாத இறுதி நாள் என்பதற்காக பழையவற்றை கழித்தல், மலை கொடுத்த இறைவனை போற்றுதல், தூய்மை அடையும் விதமாக. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், மலை கொடுத்த இறைவனை போற்றுதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 13வது க்வெஸ்சன். மகா சிவராத்திரி பண்டிகை எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், பார்வதி சிவபெருமானின் திருமண நாளாக, சிவபெருமான் அசுரவதம் செய்தமைக்காக, சிவபெருமான் அவதாரம் எடுத்ததற்காக, பார்வதிக்கு சிவபெருமான் ஞானம் கற்றுக் கொடுத்த தினமாக. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்வதி சிவபெருமானின் திருமண நாளாக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 14வது க்வெஸ்சன். வசந்த நவராத்திரி விழா எதன் பொருட்டு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆண் தெய்வம் நினைவாக, ஆப்ஷன் பி பெண் தெய்வம் நினைவாக, ஆப்ஷன் சி வசந்த காலத்தை குறித்து, ஆப்ஷன் டி அர்த்தநாரீஸ்வரரை நினைவிற்கொண்டு. வசந்த நவராத்திரி விழா பெண் தெய்வம் நினைவாக. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 15வது க்வெஸ்சன். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி திருநாளை மற்றொரு பெயராலும் அழைக்கலாம், ஜென்மாஷ்டமி, பூர்வாஷ்டமி, உத்ராஷ்டமி, காலாஷ்டமி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஜென்மாஷ்டமி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகிடாசுரன் கொல்லப்பட்டதின் நினைவாக கொண்டாடப்படும் பண்டிகை இது? தனுர்மாத நவராத்திரி, சரவண நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சதுர்மாத நவராத்திரி. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சரவண நவராத்திரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த முனிவரின் நினைவாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வேதவியாசர், ஆப்ஷன் பி அகத்திய முனிவர், ஆப்ஷன் சி சனகர், ஆப்ஷன் டி யக்னவல்கியர். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதவியாசர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவற்றில் எது முக்குண புராணம் என்று குறிப்பிடப்படுகிறது? மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், கந்த புராணம். ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சாத்வீக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம். ஸோ இதில் ரெண்டு மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ரெண்டு மட்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 19வது க்வெஸ்சன், இதிகாசத்தில் அமைந்துள்ள கருப்பொருள் பகவத்கீதை செய்திகள், உபநிடத கருத்துக்கள், ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு, இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கான ஆன்சர் ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு. ஸோ ரெண்டாவது அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 20 பாருங்கள், இதிகாசங்களின் சுவை என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ துரியோதனன் நேர்மையாக கதையுத்தம் செய்தான், ஆப்ஷன் பி ராமாயணத்தில் வாளியை மறைந்து நின்று ராமர் அடித்தது, ஆப்ஷன் சி பீமன் சண்டையில் தப்பு செய்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே தவறு தான், இதில் கொடுத்துருக்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இது மூணுமே வந்து கிடையாது, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 21வது க்வெஸ்சன், அர்த்த பஞ்சகம் என்பது அடையத்தக்க பிரம்ம ஸ்ரூபம் அடைகிறவனான பிரத்யாகாத்ம ஸ்ரூபம் அடைய உதவும் வழிமுறை, அடைவதால் உண்டாகும் நலம், அடைவதற்கு தடையான விளக்கப்பட வேண்டியவை. ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பாருங்கள், பிரத்யாகாத்மா ஸ்வரூபம் அடைய வேண்டிய பொருள் சத்தியமானது, பெருமையுடையது, இறைவனை அடைவது. ஸோ இதில் எந்த கூற்று வந்து சரி அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஒன்று மட்டும் சரி. ரெண்டாவது 22வது, பின்வருவனவற்றுள் வேதம் எதை சார்ந்த நூல்? ஆப்ஷன் ஏ இலக்கண நூல்,
ஆப்ஷன் பி அறிவு நூல், ஆப்ஷன் சி இலக்கிய நூல், ஆப்ஷன் டி நீதி நூல். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அறிவு நூல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 23rd க்வெஸ்சன், ராமானுஜர் கூறும் வேதங்களின் எண்ணிக்கை 2, 3, 4, 5. ஸோ அதுக்கான ஆன்சர் ஏற்கனவே இதுவும் நம்ம பார்த்த க்வெஸ்சன் தான், ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜர் எழுதிய உரை இவ்வாறு அழைக்கப்படும். பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜர் எழுதிய உரை இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ மாண்டூக்கிய காரிகை, ஆப்ஷன் பி ஸ்ரீபாஷ்யம், ஆப்ஷன் சி சர்வதரிசன சங்கிரகம், ஆப்ஷன் டி யோக சூத்திரம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஸ்ரீபாஷ்யம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 25rd க்வெஸ்சன், பிரம்மம் மட்டுமே உண்மை என்றும் உலகம் ஒரு மாய தோற்றம் என்றும் கூறியவர் ஆப்ஷன் ஏ வல்லவர், ஆப்ஷன் பி மத்துவர், ஆப்ஷன் சி ராமானுஜர், ஆப்ஷன் டி சங்கரர். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சங்கரர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 26rd க்வெஸ்சன், சங்கரரது தத்துவம் இவ்வாறு அழைக்கப்படும். துவைத்தம், அத்வைத்தம், சைவ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத்தம். சங்கரரோட சித்தாந்தம், சாரி சங்கரரோட தத்துவம் இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அத்வைதம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 27rd க்வெஸ்சன், வைகாசி விசாக நாளாக எந்த கடவுளின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது? வைகாசி விசாக நாள் எந்த கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகன் தான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஏற்கனவே இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்துருக்கோம், மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 28rd க்வெஸ்சன், வெள்ளை நிற வடிவினல் லட்சுமி பார்வதி கலைமகள் காளி. வெள்ளை நிறம்னாலே வெள்ளை தாமரையில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கடவுள் வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், சரஸ்வதி. இதுக்கு இன்னொரு பேர் கலைமகள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், கலைமகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 29rd க்வெஸ்சன், சஷ்டி நோன்பு முறையில் குரோதத்தை விழா தத்துவமாக காட்டுபவர் சிங்கமுகன், முருகன், கஜமுகி, தாரகன். ஸோ அதுக்கான ஆன்சர் சிங்கமுகன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 30rd க்வெஸ்சன், வடக்கத்திய வடிவமைப்பும் தெற்கத்திய வடிவமைப்பும் கலந்த கட்டிடக்கலை வடிவமைப்பின் பெயர் நாகரம், வேசரம், திராவிடம், பாசரம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், வேசரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேதங்களை ஓதிய முறை ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது. ரெண்டாவது, குரு சீட முறையில் ஒருவர் சொல்ல மற்றவர் கேட்டு மனனம் செய்யப்பட்டு வாய்மொழியில் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர், ரெண்டு மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேதங்களில் உபநிஷத்துக்களுடன் கூடிய மற்றும் பிற பிரிவுகள் ஆப்ஷன் ஏ சம்ஹிதை, பிராமணம், ஆரணியம், மேற்கூறிய மூன்றும். ஸோ இது மூணுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இறைவனது 5 முகங்களில் இருந்து தோன்றிய ஆகமங்களின் எண்ணிக்கை 18, 24, 26, 28. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், 28. க்வெஸ்சன் நம்பர் 34, ஆகமங்களில் தச காரியங்களுக்கு இலக்கணம் கூறப்பட்ட பாதங்களின் பெயர்கள் ஆப்ஷன் ஏ சரியா கிரியா பாதங்கள், சரியா கிரியா யோக பாதங்கள். இது வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி ஞான பாதம், ஆப்ஷன் டி சரியா கிரியா யோக ஞான பாதங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சரியா கிரியா யோக ஞான பாதங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 35rd க்வெஸ்சன், பௌத்த சமயத்தின் மத்தியாமிகா வகுப்பின் நிறுவனர் யார்? ஆப்ஷன் ஏ புத்தர், ஆப்ஷன் பி ரிஷபர், ஆப்ஷன் சி பரதமானர், ஆப்ஷன் டி நாகார்ஜுனா. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாகார்ஜுனா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 36rd க்வெஸ்சன், சத்காரியவாதத்தின் இருவேறு வகைகள் ஆப்ஷன் ஏ பரிணாமவாதம், விவர்த்தவாதம், ஆப்ஷன் பி பரிணாமவாதம்,
அநேக காந்தவாதம் ஆப்ஷன் சி, பரிணாமவாதம் சூன்யவாதம் ஆப்ஷன் டி, அநேகாந்தவாதம் சூன்யவாதம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், எந்த தெய்வத்தை எத்தனை முறை சுற்றலாம், சரியான இணை எது? விநாயகர் ஒரு சுற்று, சூரியன் மூன்று சுற்று, சிவன் நான்கு சுற்று, அம்பாள் ஐந்து சுற்று. இதில் சரியான இணை, மற்ற எல்லாமே தவறு தான். இப்போ ஒரே ஒரு இணை தான் சரியான இணை. அப்போ ஆப்ஷன் ஏ விநாயகர் ஒரு சுற்று. விநாயகரின் ஆயுதங்கள் எத்தனை? ஸோ ஆப்ஷன் ஏ 29, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 12. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 29. நெக்ஸ்ட் குவஷின், ராமேஸ்வரத்தில் உள்ள உப தீர்த்தங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 27, ஆப்ஷன் பி 28, ஆப்ஷன் சி 29, ஆப்ஷன் டி 38. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 28. நெக்ஸ்ட் குவஸ்டின், ருத்ராட்சையின் நிற பெயர்கள் எது சரி? ருத்ரமணி, தெய்வமணி, ஜபமணி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, சிவமணி, சிரமணி, அக்குமணி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், அக்கமணி, அச்சமணி, விழிமணி. ஸ்டேட்மெண்ட் 4 பாருங்கள், கண்மணி, புனிதமாமணி, கண்டிகை. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 4. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இதில் அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் குவஸ்டின், 41வது குவஸ்டின், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், திருநாவுக்கரசர். ஓகேங்களா, திருநாவுக்கரசர் தான் ரைட்டான ஆன்சர். அடுத்தது 42வது குவஷின் வந்து பாருங்கள், பொறுத்துகையில் வந்து கொடுத்துருக்குறாங்க, தாசமார்க்கம் அதுக்கு நேராக ஞானம், சத்புத்திர மார்க்கம் அதுக்கு நேராக சரியை, சகமார்க்கம் அதுக்கு நேராக யோகம், சன்மார்க்கம் அதுக்கு நேராக கிரியை. ஓகேங்களா, ஸோ இதில் தசமார்க்கம் அப்படிங்கிறது சரியை, அதுக்கு அடுத்தது சத்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறது கிரியை, அதுக்கு அடுத்தது பாருங்கள் சகமார்க்கம் அப்படிங்கிறது என்னது? சகமார்க்கம் அப்படிங்கிறது யோகம், சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஞானம். ஓகேங்களா, அப்போ 2, 4, 3, 1 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், பொருத்துக ஆவாகனம் அதுக்கு நேராக கற்பூரம் காட்டுதல், பாத்தியம் அதுக்கு நேராக திருவடிகளை கழுவ நீர் கொடுத்தல், அதுக்கு அடுத்தது ஆசவனம் அருந்த நீர் கொடுத்தல், அதுக்கு அடுத்தது நிராஞ்சனம் இறைவனை அழைத்தல். ஆவாகனம் அப்படிங்கிறது இறைவனை அழைத்தல்ங்களா, அதுக்கு அடுத்தது பாத்தியம் அப்படிங்கிறது திருவடிகளை கழுவ நீர் கொடுத்தல், ஆசமணம் அப்படிங்கிறது அருந்த நீர் கொடுத்தல், நீராஞ்சனம் அப்படிங்கிறது கற்பூரம் காட்டுதல். இப்போ 4, 2, 3, 1 ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், அவர் தியான சித்தர் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீ அரவிந்தரை, ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தரை, ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளாரை, ஆப்ஷன் டி பாம்பன் சுவாமிகளை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தரை. நெக்ஸ்ட் குவஸ்டின், 45வது குவஸ்டின், எவரும் என்னை வணங்க வேண்டாம் என்று கூறியவர்? பாம்பன் சுவாமிகள், தாயுமான சுவாமிகள், குமரகுரு சுவாமிகள், ஆனந்த சுவாமிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், பாம்பன் சுவாமிகள். 46வது குவஸ்டின், சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர்? சுபேந்திரர், ஆப்ஷன் பி நரேந்திரர், ஆப்ஷன் சி விஸ்வநாதர், ஆப்ஷன் டி தின்மயானந்தர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், நரேந்திரர். நெக்ஸ்ட் குவஸ்டின், சோடா சோப சாரங்கள் என்பது பூஜையில் செய்யப்படும் 18 உபசாரங்கள். இது வந்து ஆப்ஷன் ஏ. 16 உபசாரங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, 12 உபசாரங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, 21 உபசாரங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி.
இதில் எது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பூஜையில் செய்யப்படும் 16 உபசாரங்கள் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குரு மாணாக்கனை இறைவனோடு ஒன்ற வைக்கும் தீட்சையின் பெயர். குரு மாணாக்கனை இறைவனோடு ஒன்ற வைக்கும் தீட்சையின் பெயர் மந்திர தீட்சை, அடுத்தது மானத தீட்சை, அடுத்தது வாசக தீட்சை, அடுத்தது யோக தீட்சை. ஆப்ஷன் டி யோக தீட்சை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், யோக தரிசனத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி கௌதமர், ஆப்ஷன் சி பதஞ்சலி, ஆப்ஷன் டி மத்வர். யோக தரிசனத்தை தோற்றுவித்த யார்னா ஆப்ஷன் சி பதஞ்சலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 50th க்வெஸ்சன், திருத்தொண்டர் புராணம் எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி திருமாளிகை தேவர், ஆப்ஷன் சி கோவூர் கிளார், அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் டி சேக்கிலார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேக்கிலார். சேக்கிலார் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட இன்னையோட லைவ் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் 50 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நாளைக்கு காலையில் 5 மணிக்கும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்துருக்கும். ஏற்கனவே படித்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறவங்க அதையும் வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.